ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கேட்ட கேள்வி தான் இது. என்னென்னா, நான் இந்த மாதமே கன்சீவ் ஆகணும், இல்லை நான் உடனே எனக்கு ப்ரெக்னென்சி ஆகணும், எனக்கு ஏதாவது ஈஸியாக வழி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஓவுலேஷன் வேறு மாதிரி நடக்குது, இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, எனக்கு ஏதாவது ஈஸியாக ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ தான். ஏ, இது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுதளவில் புரிய வரும், இல்லாட்டினா புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது. அதற்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நேரம் பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே உங்களே வந்தடையும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறனால எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஓவுலேஷனை சரியாக கண்டுபிடிக்க முடியலை, இல்லை எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறனால தான் எனக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுதா, இப்படின்னா பல கேள்விகள், பலவிதமான சிந்தனைகள் வந்து தான் நமக்கு இருக்கிறது. முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுக்கு பிசிஓடி இருந்தாலும் சரி, இல்லை தைராய்டு இருக்குது, நான் டேப்லெட் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது, இல்லை ஏஎம்ஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரோலாக்டின், ஏதோ ஒரு ஹார்மோன் ஒரு தொந்தரவுகள் இருக்குது, இதற்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கனாலும், சித்தா இல்லாட்டினா அலோபதி இல்லை ஹோமியோபதி, எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த ஓவுலேஷனுங்கிறது கருமுட்டை வெடிக்கின்ற நிகழ்வு தான். ஸோ அப்போ அந்த நாளில் உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்மளால் விரைவாக கருத்தரிக்க முடியும். அப்படின்னா இந்த நாட்கள் நம்ம எப்படி நாம் விரைவாக கண்டறிவது அப்படிங்கிறது தான். என்னென்னா, உங்களுடைய மென்சுரல் டேஸ் ஒரு சிலருக்கு 3 நாட்கள் நடக்கும், ஒரு சிலருக்கு 5 நாட்கள், ஏன் 7 நாட்கள் வரைக்கும் கூட நடந்திருக்குது. எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, உங்கள் மென்சஸ் டேட் என்றைக்கு முடியுதோ, எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ, அந்த டேலேருந்து ஒரு 5 டேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு 5 நாட்களுக்கு ஒரு முறை நகலுதுன்னா, அப்போ 5 நாட்கள்லேருந்து இன்னும் ஒரு 5 நாட்களை வந்து நீங்கள் கூட்டி கொள்ள வேண்டும். அதாவது 10வது நாட்கள். இந்த 10 நாட்களில் இருந்து தான் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் மென்சஸ் ஸ்டார்டிங் ஆன டேலேருந்து 10th டே, இல்லை எனக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மென்சஸ் சைக்கிள் நிகழுது அப்படின்னா, 3 நாட்கள்லேருந்து 5 நாட்களை வந்து கூட்டிக்கணும். அப்போ 8வது நாள், மென்சஸ் ஸ்டார்டிங் ஆன டேலேருந்து 8வது நாள் தான் உங்களுடைய ஓவுலேஷன் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நாளிலிருந்து 1 டே விட்டு 1 டே, 1 நாள் விட்டு 1 நாள் உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த நாளில் ஓவுலேஷன் கருமுட்டை வெடிக்குது அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்னாலையும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலையும். ஸோ அதற்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி மென்சஸ் டேட்டில் இருந்து 5 டேஸ் எடுத்து அதிலிருந்து 1 டே விட்டு 1 டே கண்டிப்பான முறையில் உடலுறவு வைத்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் நாங்கள் உடலுறவு வைத்து கொள்ளலாமா, இதனால் ப்ராப்ளம் ஆகாதா அப்படிங்கிறதா சந்தேகம். தாராளமாக நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் உடலுறவு வைத்து கொள்ளலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்கிறதை நான் சொல்லிடுறேன். உங்களுடைய மென்சஸ் சைக்கிளிங் நெக்ஸ்ட் மந்த்தோட டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டேட்லேருந்து 3 டேஸ் பிஃபோர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு December 30 வந்து பீரியட்ஸ் டேட் அப்படின்னா, நீங்கள் 27 வரைக்கும் தான் உங்கள் இன்டர் கோர்ஸ் உடலுறவை வைத்து கொள்ள வேண்டும். 27 தேதிக்கு மேலே வந்து உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடலுறவு வைத்து கொள்ளுங்கள், 1 டே விட்டு 1 டே. இப்படி வைத்து கொள்வதன் மூலம் என்னென்ன நடக்கும்னா, கண்டிப்பாக ஆண்களுடைய ஸ்பெர்ம் உயிர் அணுக்களாக அனைத்து அணுக்களுமே வந்து உற்பத்தியாகும். ஏனென்றால் ஸ்பெர்ம் அடிக்கடி ரிலீஸ் பண்ண பண்ண புது புது உயிரணுக்கள் உற்பத்தியாகும். முன்னாடி பெரியவர்கள் சொல்லுவாங்கள்ல, கிணறுனா இறக்க இறக்க தான் வந்து கேணி வந்து தண்ணீர் வந்து ஊற்றம் கொடுக்கும்னு, அதே மாதிரி தான் ஸ்பெர்மோட விந்தணுக்கள் வெளியேற வெளியேற புதிய உயிருள்ள அணுக்களாக அது உற்பத்தி ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் குறையும், அடுத்தது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறையும். சரி,
இந்த ஒன் டே விட்டு ஒன் டே பண்ணுறதுனால என்ன மாதிரியான யூசஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, கருமுட்டை வெடித்தால் அது எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும், அதே மாதிரி விந்தணுக்கள் பெண்ணின் கர்ப்பவாய்க்கு அருகில் வந்தால் அல்லது பெண்ணிற்குள் விந்தணுக்கள் சென்றால் எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னென்னா, விந்தணுக்கள் பெண்ணிற்குள் நுழையும் போது அது 3 நாட்கள் வரைக்கும் உயிருடன் இருக்கும் ஆணினுடைய விந்தணுக்கள். அதே இது ஒன்ஸ் ஓவுலேஷன் நடக்கிறப்ப அந்த கருமுட்டை வெடித்திருந்தால் பெண்ணினுடைய அந்த கருமுட்டை 1 நாள் 24 மணி நேரம் மட்டும்தான் உயிருடன் இருக்கும். இதுதான் உயிருடன் இருக்கக்கூடிய கால அளவுகள். ஸோ இந்த நாட்களை நம்ம எப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நாம் ஒரு அப்ராக்சிமேட்டடாக மென்சஸ் ஆன டேலேருந்து ஒன் டே விட்டு ஒன் டே உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கருமுட்டை வெடித்தது என்றால் அந்த நாளில் நீங்கள் உடலுறவு வைத்து கொண்டீர்கள் என்றால் அது ஏர்லியர் ப்ரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, அத்திக்காய் இல்லாட்டினா அத்திப்பழம்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம், இல்லாது நீங்கள் வாயில் பச்சையாக கடிச்சும் கூட சாப்பிடலாம். இது ஆண் மற்றும் பெண் இரு பாலரும் வந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன், எதற்காக அப்படின்னா, புதிய இரத்தணுக்களை வந்து உற்பத்தி செய்யும் மற்றும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகவும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் இந்த ரா ஃபிக் அத்திக்காய் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது. ஸோ கம்பல்சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இரு பாலரும் வந்து அத்திக்காய் அல்லது அத்திப்பழத்தை வந்து சாப்பிட வேண்டும். நீங்கள் எங்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கலாம், இப்படி பண்ணால் எங்களுக்கு உடனே கரு உண்டாகுமா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இப்பயுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு செயலுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்பிக்கையோடு ஆரம்பித்தா கண்டிப்பாக அதோட சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல், நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை பார்த்து நிறைய பெண்கள் கன்சீவ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரி ஆகி அவங்க பேபி டேக் கேர் டிப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்கான தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது. ஸோ நம்பிக்கையோடு அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியர் ப்ரெக்னென்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க மற்றும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லா பெண் மற்றும் ஆண்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.